Now we see exercise 6.3 plus 2 maths ல differential calculus ல part 82 partial derivative பார்க்கணும். Verify dou square u by dou x dou y equal to dou square u by dou y dou x. இப்ப dou u by dou x அப்படின்னா partial derivative of u with respect to x. With respect to x only. So that we are treating y as constant. With respect to y, x is constant. So we are doing partial derivative of u with respect to x. So x square is 2x plus 3, x is 1. Why we treat it as usual, in the constant every treatment, அதே மாதிரி y treat பண்ணும். Now in the y square என்ன 0. Because y square we treat it as constant, so it is 0. So equal to 2x plus 3y. So this is dou u by dou x. Next you have to find dou square u by dou x dou y equal to dou by dou x of dou u by dou y. That we find it later. Next we find dou u by dou y. So dou u by dou y equal to the same thing. Yeah, it is any answer. Because x, x is the constant. We treat x as constant. With respect to x, y constant. With respect to y, we treat x as constant. Partially it is differentiated with respect to y only. அப்போ x square என்ன ஆயிடும் 0. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனால அது வந்து 0 னு எழுதி காமிச்சிருக்கோம். தென் 3x, y ஓட வேல்யூ 1, தென் இங்க என்ன வரும் 2y. இதே நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனா இருந்தா இன்ட்ரு dy பை dx னு போடுவோம். பட் நம்ம இங்க வந்து பார்சியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y only. சோ இந்த இடத்துல y ஸ்கொயருக்கு 2y. சோ ஈக்குவல் டு 3x பிளஸ் 2y. Next we have to find dou square u by dou x dou y. இது எப்படி எழுதிக்கலாம்? dou by dou x of dou u by dou y. இந்த இதை அப்படி பிரிச்சு எழுதுறோம். dou by dou x of dou u by dou y equal to dou by dou x of dou u by dou y என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3x plus 2y. Now we are partially differentiating with respect to x only. அப்போ இங்க என்ன வரும்? வித் ரெஸ்பெக்ட் டு x மட்டும் பார்க்கணும். 3 பிராக்கெட் x என்ன ஆயிரும்? 1. 2y என்ன ஆயிரும்? 0. So equal to 3. Next we are finding dou square u by dou y dou x. So this is equal to dou by dou y of dou u by dou x equal to dou by dou y of dou u by dou x. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x plus 3y. So 2x plus 3y. Now we are partially differentiating with respect to y only. So இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பிகாஸ் வி ஆர் ட்ரீட்டிங் வி ட்ரீட் x as constant. So this is also equal to 3. Because 3 bracket 1, so that is equal to 3. Therefore both LHS and RHS are equal. Now we check the answer for that. Answer வந்து நமக்கு ஈக்குவலா வருது. So no need to check it. நான் இதுவும் 3 வந்து this also 3. So next we find இங்க dou u by dou x. So dou u by dou x equal to we are partially differentiating u with respect to x. That means we are treating y as constant. இந்த இடத்துல வந்து y வந்து constant ஆயிருக்கு. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு x ங்கறப்ப x என்ன ஆயிரும்? 1 by y square minus வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம் இல்லையா, அப்போ இந்த பவர் மேல போயிடும்.
மேல போறப்ப என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் டூ. அப்போ இங்க மைனஸ் அப்படியே போட்டுருக்க, இந்த ஒய்யும் அப்படியே எழுதிட்டு, இது அத்துல ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்? மைனஸ் டூ பை எக்ஸ் கியூப். வி நோ த ஆன்சர். வேணா அந்த ஸ்டெப் வேணா நம்ம எழுதிக்கலாம். இந்த பவர் மேல போகும். அப்ப மைனஸ் டூ பை ஒன் பவர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் எழுத முடியா? ஸ்டெப்பே நம்ம செஞ்சுக்கோங்க அப்படியே. பட் ஈஸியா ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அதனுடைய டிஃபரன்சியேஷன் நமக்கு என்ன வரும்? மைனஸ் டூ பை எக்ஸ் கியூப். இந்த ஆன்சர் இங்க வருதான்னு பாக்கலாம். அப்ப இது மேல போறப்ப என்ன வரும்? மைனஸ் டூ தென் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், என் மைனஸ் ஒன் ஸோ ஈக்குவல் டு ஒன் பை ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ டூ ஒய் தென் இது மைனஸ் ஒன் என்ன ஆகும்? எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ. ஸோ ஒன் பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் பை எக்ஸ் க்யூப். இங்க இருக்கு பத்தியா, இந்த இடத்துல கீழே கொண்டு வந்து ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கு, அதனால வந்து இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இஃப் தேர் இஸ் நோ மைனஸ் மீன்ஸ் இந்த மைனஸ் கண்டிப்பா இந்த ஆன்சர்ல வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியா டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னா இந்த பவர் மேலே கொண்டு போயிட்ட, இதுல ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் யூ ஆர் புட்டிங் ஒன் மைனஸ். ஸோ இந்த ஆன்சர் அப்படி இருக்கு. தென் டோ யூ பை டோ ஒய். Now we are partially differentiating u with respect to y only. Appa treat x as constant. So with respect to y pandrappo the same method we apply. So inga inga minus x appadi irukum. Indathula enna potukkom? 2 by y cube. Oru power vandu increase pannika inga oru minus potuttu inda power vandu maal irukku. நெக்ஸ்ட் மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y we are doing. So y ஓட டிஃபரன்சியேஷன் என்ன வரும்? இதுல 1 னு வரும். So இதுல இது not ordinary differentiation, we are doing partial differentiation. So 1 by x square. So answer இதுல மைனஸ் 2x by y cube மைனஸ் 1 by x square. இது அப்படியே. Next you have to find dou square u by dou x dou y. So this is equal to dou by dou x of dou u by dou y. இது அப்படியே பிரிச்சு எழுதுறோம். இது ஸ்பிரிட் பண்ணா dou x வெளியில இருக்கும், dou y வந்து உள்ள கொண்டு போயிருக்கேன். So dou by dou x of dou u by dou y என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? மைனஸ் 2x by y cube minus 1 by x square. So this you are partially differentiating with respect to x. Appo y vandha idu kaanudha. So minus 2 bracket x oda differentiation enna? 1 by y cube as it is appdi irukum. Then minus we are doing with respect to x. Appo indha 2 enga varum? Mele varum. Or minus 2 irukum by oru power vandha adhigapadikkum. இதே மாதிரி சேம் திங் அப்படி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இங்கே மைனஸ் டூ பை ஒய் க்யூ மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் க்யூ. ஸோ இது அப்படியே இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ பை டோ பை யா யூ ஆர் ரைட்டிங் டோ யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு டோ பை டோ பை ஆஃப் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் சரி அப்படின்னு இந்த ஆன்சர் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிப்போம். மைனஸ் டூ பை ஒய் க்யூ பிளஸ் டூ பை எக்ஸ் க்யூ இந்த இடத்துல ஆன்சர் எழுதிக்கலாம். இது வந்து நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஸோ நவ் யூ ரைட் டோ யூ பை டோ எஸ் டோ யூ பை டோ எஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? டோ யூ பை டோ எஸ் திஸ் ஒன். ஸோ ஒன் பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் பை எக்ஸ் க்யூ. ஹியர் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒயில டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ எங்கே கொண்டு போயிடும்? மேலே கொண்டு போயிடும். ஸோ மைனஸ் டூ பை
Thank you.